ஜெர்மனியில் ஜெட் என்று எழுத்தை பயன்படுத்தும் நபர்களுக்கு காத்திருக்கும் ஆபத்து. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்புக்கு ஆதரவு தெரிவிப்பதை குறிக்கும் வகையில் ஜெர்மனியில் ஜெட் என்று எழுத்தை பயன்படுத்தும் நபர்கள் மீது கிரிமினல் வழக்கு தொடரப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பெர்லின் மாநிலத்தின் உள்துறை மந்திரி ரஷ்யாவின் போருக்கு ஆதரவு அளிக்க ஜெட் சின்னம் பயன்படுத்தும் நபர்கள் மீது நகர அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்வார்கள் என்று கூறினார். முன்னதாக பவீரியா மற்றும் லோயர் சாக்சோனி ஆகிய மாநிலங்கள் அத்தகைய செயல்களில் ஈடுபடும் நபர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என அறிவிப்புகளை வெளியிட்டது. ஜெர்மனியின் உள்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, ஜெட் என்பது நிச்சயமாக தடை செய்யப்படவில்லை, ஆனால் தனிப்பட்ட சந்தர்ப்பங்களில் அதன் பயன்பாடு ரஷ்யா ஆக்கிரமிப்பு போருக்கு ஒப்புதல் அளிக்கும் விதமாக இருந்தால் அது குற்றமாகும் என்றார். மேலும் உக்ரைன் மீதான ரஷ்யா ஆக்கிரமிப்பு போர் ஒரு கிரிமினல் நடவடிக்கையாகும். மேலும் இந்த ஆக்கிரமிப்பு போரை பகிரங்கமாக அங்கீகரிக்கும் எவர் மீதும் வழக்கு தொடர முடியும் என்று அவர் கூறினார். கூட்டாட்சி பாதுகாப்பு அதிகாரிகள் இதில் ஒரு கண் வைத்திருக்கின்றார்கள். மேலும் இது ஒரு குற்ற செயலாக இருக்குமா என்பதனை பல கூட்டாட்சி மாநிலங்களும் தனிப்பட்ட வழக்குகளில் ஆய்வு செய்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று கூறினார். ஜெட் என்ற எழுத்து ரஷ்ய ராணுவ வாகனங்கள் போரில் பங்கேற்கும் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டது மற்றும் போரை ஆதரிக்கும் ரஷ்யர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது கொடிகள் மற்றும் கிரெம்ளின் சார்பு பேரணிகளில் முக்கிய சின்னமாக பயன்படுத்தப்படுகிறது.